முதல் வாரத்தில் 5 பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. இரண்டாவது வார இறுதியில் 4 பேருக்கு என அத்தொற்று நோயை பரப்புகிறது. முதல் வாரத்தில் 5 பேர் ஃபர்ஸ்ட் வீக்கில் 5 பேர் அந்த நோயால் பரப்பப்படுறாங்க. அடுத்து இரண்டாவது வாரத்தில் 4 பேருக்கு அந்த 5 பேர் நோயை பரப்புகிறார்கள். இப்போ 5 பேர் இருக்கிறாங்க. இந்த முதல் வாரத்தில் 4 பேருக்கு அந்த நோயை பரப்புகிறார். அடுத்தவங்க 4 பேர், அடுத்தவங்க 4 பேர், அடுத்தவங்க 4 பேர், அடுத்தவங்க 4 பேர். அப்போ இந்த 5 பேரும் 4 பேருக்கு தொற்று நோயை பரப்புனா 20 பேர், மொத்தம் வந்து 15 வாரத்தில் எத்தனை பேர் அந்த நோயால் பாதிக்கப்படுவர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ S15. ஏன் அப்படின்னா 15 வாரம் அப்படிங்கிறதுனால S15. இதை நம்ம கூடுதலாக கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்றப்போ கூடுதல் பார்க்கறவங்க பயன்படுத்தணும். ஸோ முதல் வாரத்தில் 5 பேர் பிளஸ் அந்த 5 பேரும் 4 பேருக்கு பார்த்தோம்னா 20 பேர் பார்க்கப்படுது. அந்த 20 பேர் திரும்ப 4 பேருக்கு பார்க்கணும். அந்த பிரச்சனையை பார்க்கல. அப்போ 80 பேர் இதே மாதிரி 15வது உறுப்பு வரை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம எத்தனை பார்க்கல பயன்படுத்துகிறோம் பார்த்தா A r^-1/r-1 A 5 r = t2/t1 = 4 R=4 n = 15 - 1 / r = 4 - 1 = 5/3 4 = 15 - 1 15வது வாரம் முடிவில் 5/3 4 - 15 - 1 இதை நம்ம 4 - 4 = 15 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்படியே இந்த ஆட்டமே நம்ம எடுத்துக்கலாம். இத்தனை பேருக்கு அந்த நோயை தொற்று நோயை பாதிக்கப்படும். இது வந்து ரொம்ப கொஸ்டின் வரும். இதுக்கு அப்புறம் கொஸ்டின் வரதுக்குள்ள பார்க்கணும்.